ஓம் தத்புருஷ்ராஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதி யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் அதாவது வீடு வந்து சுத்தம் பண்ணுறது எப்படின்னு சொன்னீங்க சார் கல்லுப்பு வந்து பயன்படுத்தக்கூடாத விஷயத்தை சொல்லியிருந்தீங்க கல்லுப்பை பற்றி சிறப்புகளை நாங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட தெரியாத ஒரு சில சிறப்புகளை நீங்கள் வந்து ஆழமாக எடுத்து சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எந்தெந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சொந்த வீடு வாங்கிறதுக்கு எந்த மாதிரி வழிபாடு உத்தியோகம் அமைகிறதுக்கு எந்த மாதிரி வழிபாடு இதுவெல்லாம் சொல்லியிருந்தீங்க மிக மிக எளிமையாக இருந்துகிட்ருக்குது ஆனால் அந்த பிரார்த்தனையில் வழிபாடுகளில் மிகப்பெரிய வலிமையும் இருந்துட்டு விஷயத்தையும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பொதுவாகவே நம்முடைய ஜாதகமே நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து விநாயகருடைய ஜாதகம் அதாவது பிள்ளையாருடைய ஜாதகத்தை வந்து வரைஞ்சி வீட்டில் வந்து பிரேம் போட்டு வச்சு பூஜை அறையில் தினமும் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மிக மிக அரிய விஷயங்களை வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க இதே ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் வந்து பொதுவாகவே பித்துரு சாபத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் வந்து வயசுக்கு ஒரு பொறுப்பான வயசில் உள்ளவங்க அல்லது வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க உள்ளவங்க விட சின்ன வயசில் உள்ளவங்க கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது எந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா இந்த பித்திரு சாபம் அப்படிங்கிறது உண்மையா சார் பித்திரு சாபம் பாதிக்குது அப்படின்னா எங்கள் தாத்தா செய்யக்கூடிய அல்லது தாத்தா விடக்கூடிய சாபம் எனக்கு பாதிக்குது அப்படின்னா அல்லது வந்து பித்திரு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து அவங்க செஞ்ச பாவம் அவங்க செஞ்ச தப்புக்கு நான் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ நான் ஏன் நல்லவராக இருக்க முடியும் நான் ஏன் நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவ பருவத்தில் உள்ள நிறைய பேர் இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து விதண்டாவாதமான கேள்வி கிடையாதுங்க விவரமான விஷயமான கேள்வி தான் கேட்குறீங்க அதுவும் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு ஞானத்தோடு இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக வந்துகிட்டு இருக்குது நாலு பேர் கேள்வி கேட்டால் தான் எனக்கு நானூறு விஷயங்கள் வந்துகிட்ருக்குங்கிறது உண்மையான விஷயம் அதனால் என்னை பொறுத்தளவுக்கு கேள்வி அப்படிங்கிறது தான் எனக்கு வராது பதில் அப்படிங்கிறது எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த நேரத்திலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக பணிவோடு சொல்ல கடமைப்பட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் பித்திரு சாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குதர்க்கமான விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் எடுத்தோடனே வந்து நல்லது நடக்கலை அப்படின்னா உனக்கு பித்திரு சாபம் அப்படிங்கிறது எந்த ஜாதகம் எந்த ஒரு சாஸ்திரம் ஒருவருக்கு பித்திரு சாபம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் கோழி மிதிச்சால் குஞ்சு சாகாதுங்கிற விஷயத்தை பழமொழியாகவும் சொல்லி வச்சுருக்குது அதாவது பெத்தவங்க பார்த்து ஒரு பிள்ளையை வந்து அழிக்க நினச்சாலோ பெத்தவங்க வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து அடி கொடுத்தாலோ அந்த பிள்ளைக்கு அவ்வளோ எளிதாக வலிக்காது அந்த பிள்ளைக்கு சாபமாக இருக்காது அப்படிங்கிறது that <laughs> பெத்தவங்களுடைய கோபம் மற்றவங்களுடைய கோபம் வந்து சாவமாக இருக்கலாம் பெத்தவங்களுடைய கோபம் கண்டிப்பாக சாபமாக மாறாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பித்திரு சாபம்ங்கிறது எதனால் வருது இந்த பித்திரு சாபம் வந்து அதுக்கு என்ன ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோமே அப்போ வந்து அதுக்கு என்னதான் வழி என்னதான் தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே எந்த சாஸ்திரம் பித்திரு சாபம்னு சொல்லி வச்சுருக்குதோ அந்த பித்திரு சாபம் அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாகவே ஒரு பெத்தவங்களை வந்து கவனிக்க முடியல அப்படின்னாலோ அல்லது பெற்றவங்கிட்ட சரியான வகையில் அன்பு காட்டும் முடியல அப்படிங்கிறனாலோ அல்லது பெற்றவங்களை செய்ய வேண்டிய கடமைகளை சரியான வகையில் செய்யல அப்படிங்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு சாபம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாங்க எந்த ஒரு பெற்றவர்களுக்கு அவங்க வந்து தன்னுடைய கௌரவத்தை விட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க குடும்பத்தில் ஒவ்வொரு பெத்தவங்களும் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை அடமானம் வச்சு தான் தன்னுடைய பிள்ளைகள் கௌரவமாக வாழணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு வைராக்கியமாக வச்சிருக்காங்க திரும்பவும் சொல்றங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆண்களுமே ஒவ்வொரு பெண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெத்தவங்க தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கௌரவத்தை அடமானம் வச்சு தான் நீங்கள் கௌரவமாக இருக்கணுங்கிறதுக்காக வர வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அதற்கான முயற்சியும் செய்கிறாங்க அப்படி உள்ளவங்களை நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரியோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிற மாதிரியோ உங்களுடைய வயசு முருகத்தில் ஏதோ தெரிஞ்சே தெரியாமலோ கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்லது வளர்ந்து வர்ற மாதிரி இருக்கிறங்கிற நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் சாபம் பெத்தவங்க வந்து மண்ணவாரி தூத்தா தூத்துனா தான் சாபம் கிடையாதுங்க அவங்க மனசுக்குள்ளே நினைச்சாலே இப்படியெல்லாம் வளர்த்தின பிள்ளை இப்படியெல்லாம் வளர்த்துன பையன் இந்த மாதிரி பேசுது அப்படின்னு நினைச்சாலே போதும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாபமாக இருந்துகிட்ருக்கோம் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனை யோகம் இருந்தாலும் எத்தனை கிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலே இந்த இருக்கிற வாழ்க்கையிலே நீங்கள் அச்சமில்லாமல் வாழ முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சாதாரணமாக உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பெற்றவங்களை கவனிக்க முடியாமல் வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளிநாடு போயிருந்தீங்கன்னு நினைவீங்களே அதுவரை எல்லாம் தோஷம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா பெத்தவங்களுக்கு கஞ்சி ஊத்தல தாய் தப்பனுக்கு கஞ்சி ஊத்தலன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிடையாது நீங்க கஞ்சி ஊத்தினாலும் மூத்தா விட்டாலும் பொதுவாக அவங்க மனசு நோகாம இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்குன்னு விதி விதிக்கப்பட்ட யோகங்கள் தடைபடாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் சரி சார் இப்படியெல்லாம் பித்திர தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் எதோ தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம முதல்ல வந்து தவறு பண்ணியிருக்கோம் அல்லது அப்பா வேணா இருக்கிறாரு அல்லது அப்பாவுடைய அப்பா தாத்தா இருக்கிறாரு கொள்ளு தாத்தாவுக்கெல்லாம் இல்லை அப்போ கொள்ளு தாத்தாவுடைய சாபமெல்லாம் எங்களுக்கு பாதிக்குமான்னு கேட்டால் அவருடைய சாபம் பாதிக்காதுங்க ஆனால் பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வம்சாவளி இருந்துட்டுருக்கு இல்லையா அந்த வம்சாவளி சடங்கு சம்பிரதாயங்களை சரியாக கடைபிடிக்காமல் பொழுது அதில் ஒரு சிறு தோஷம் ஆரம்பிச்சிருது ஒன்று அதே மாதிரி வம்சாவளி சடங்குகளுக்கு வந்து நம்ம சரிவர செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல அந்த வம்சாவளி சம

ராமேஸ்வரம் போகிறது மொங்கா மொங்கான்னு வந்து யாகம் வளர்த்துறது மொங்கா மொங்கான்னு சாமி கும்பிட்றது விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத விட சுருக்கமான வழி அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுடைய பெரியவங்களோ அதாவது உங்களுடைய வீட்டில் பெத்தவங்களோ 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 அதாவது அப்பாவோ அம்மாவோ அப்பாவுடைய அப்பாவோ அப்பாவுடைய அந்த தாத்தா அதாவது அப்பாவுடைய அப்பா தாத்தாவோ தாத்தாவுடைய அப்பா கொள்ளு தாத்தாவோ இந்த மாதிரி வம்சாவளியில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு சாபமோ அல்லது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்ய தவறுகளுக்கு வம்சாவளி ரீதியாக சாபங்கள் பித் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி அந்த சாபங்களை அடியோடு நீக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய குலதெய்வத்துக்கு விஷயத்தை தயவு செய்து யாரும் மறந்துட வேண்டாம் அதாவது எந்த சாஸ்திரம் சாபம் இருக்குதுன்னு சொல்லி வச்சிருக்கோ அதே சாஸ்திரம் தான் பித்திரு சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு அம்சமான ஒரு ஆரோக்கியமான மிகப்பெரிய அடிப்படையான தெய்வத்தை நமக்கு கொடுத்துருக்குது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடை வருஷ வருஷம் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அதாவது அப்பாவோ அப்பாவுடைய அப்பாவோ அல்லது தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ இந்த மாதிரி உள்ளவங்க மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு பித்திரு ஷாபங்களாக இருந்தாலும் அந்த ஷாபங்கள் அடியோடு விலகக்கூடிய ஒரு தத்ரூபத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் ஏன் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும்பொழுது கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்க உங்களுடைய அப்பா மட்டுமல்ல அப்பாவை பெற்றெடுத்த இன்னொரு கொள்ளு தாத்தா ஏழு தலைமுறையாக அதாவது உங்களுடைய வம்சாவளியில் ஏழு தலைமுறைகளாக வாழ்ந்த பெரியவங்க அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில் உள்ளவங்க அத்தனை பேருமே உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழும்போது நல்ல காலமாகவே இருந்தால் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களும் தவறு பண்ணியிருப்பாங்க அந்த தவறுகளெல்லாம் வந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பு அந்த தவறுகளிலிருந்து விடுபடக்கூடிய ஏன் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து விடுபடக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரக்கூடிய பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோஷங்களும் ஷாபங்களும் கோபங்களும் விலகக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்து கோபுரத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஒரு சில குலதெய்வத்து கோயிலில் கோபுரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து அது ஒரு வியாக்கணம் எடுத்துக்க வேண்டாம் கோபுரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாமியுடைய விக்கிரகம் வந்து கூர்மையாக மேலே வரும் இல்லையா அதுவே கோபுரத்துக்கு இணையான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க பெத்தவங்க பரம்பரையா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க சாபம் இருக்குன்னு இருந்தீங்கன்னா அல்லது பித்திரு சாபம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதாக நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பித்திரு சாபத்துக்கு பித்திரு சாபம் அப்படிங்கிறது எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம்தான் அதே பித்திரு சாபத்துக்கு அதாவது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது அதனால் பித்திரு சாபம்னு சொல்லி பித்திரு சாபத்தை கேட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க இல்லையா அந்த மாதிரி தயவு செய்து பயப்பட வேண்டாம் சில நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம் உங்களை பயமுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது அப்படி ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் பித்திரு சோசம் இருந்தது அப்படின்னாலோ பித்திரு சாபம் இருந்தது அப்படின்னாலோ உங்களுடைய குலதெய்வத்தில் போய் நேர விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கங்க வருஷம் ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டுருங்க கண்டிப்பாக பித்திரு சாபம் உங்களை பாதிக்காதுங்கிற விஷயத்தை பித்திரு சாபம் என்ற விஷயத்திலிருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய அமைப்பை உங்களுடைய குலதெய்வம் கொடுக்குதுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கோடி தெய்வம் இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்துக்கு இணையாகாது அதாவது கோடி தெய்வங்கள் இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்திற்கு இணையாகாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்